ரொம்ப மிகப்பெரிய பழமை வாய்ந்த கோயில். கல்யாணம் இந்த குழந்தை பாய்க்கும் சிறப்பா அங்க நடக்கும். அது போக திருமண நாட்களில் அடிவாரத்தில் மிகவும் சீரும் சிறப்பா நடத்துறதுக்கு திருமணங்கள் எல்லாம் அவங்களுடைய ஒப்புதலின்படி திருமணங்கள் சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. மக்கள் வந்து போறதுக்கு ரொம்ப சௌகரியம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. மிகவும் நன்றிங்க. இந்த குபேரர் வந்து இந்த இடத்துல பிரதட்சி பண்ண போறீங்க, இந்த எந்த மாசம் இது நிறுவனீங்க இங்கே வச்சுங்க? நம்ம எடுத்து வந்து ஏசி லாஸ்ட் புரட்டாசிக்கு லாஸ்ட் சனி, அஞ்சாவது சனி எடுத்து. அப்படிங்களா? இப்போ குபேரர் இங்கே வச்சுட்டு நம்ம இங்கே வந்து பூஜையை எல்லாமே இங்கே நடக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டீங்க இல்லைங்களா? பூமி பூஜை போட்டாச்சு. குபேரர் கோயில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுத்து வட்டத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே கிடையாது. நம்ம திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே ஒன்றுமே கிடையாது. குபேரனுக்கு இது வந்து டி வரதராஜா அவர்கள் இந்த கோயிலுடைய ஆர்கனைசர். அவர் வந்து மிகவும் சிறந்தை எடுத்து எல்லாருடைய எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படின்னா அது வந்து ஒரு கடவுளுடைய ஒரு பிராப்தம் தான் நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவர் வந்து அமைதியாக நடத்திட்டு போகிறாரு, வழி நடத்துகிறாரு. மேலும் மேலும் இந்த மண்குன்ற மலை வந்து சிறப்பு அம்சங்கள் வந்து நிறைய நிறைஞ்சதா கண்டிப்பாக இவர் உருவாக்கிடுவார் அப்படின்னு எங்களுடைய வாழ்த்துக்கள். எங்கள் புதிய பாதை சேனல் வழியாக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த கோயிலை பார்க்குறச்ச இங்கே இந்த ரெண்டு துறிஞ்சு மரங்கள் இருக்குது. இந்த ரெண்டு துறிஞ்சு மரங்களுக்கு இந்த பெருமாள் கோயிலில் தான் ஒரு தனித்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. அதை வந்து நம்ம இந்த ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கேட்போம். புரட்டாசி மாதமான பெருமாளுக்கு பிடித்த மாதமான புரட்டாசி மாதத்தில் இந்த கோவிலுக்கு வந்து ஐந்து சனிக்கிழமையும் மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முதல் சனிக்கிழமை அபிஷேகம், ஆராதனை, அன்னதானம், கொடியேற்றம். அதுக்கு பிறகு இரண்டாவது சனிக்கிழமை வழக்கம் போல் என்ன முறைகளோ அது நடந்து வருகிறது. மூன்றாவது சனிக்கிழமையான புரட்டாசி மாதத்தின் முக்கிய சனியான மூன்றாவது சனிக்கிழமை அன்று அன்னதானம் அன்று காலை முதல் இரவு 6 மணி வரை அன்னதானம் நடைபெற்று வருகிறது. லட்டு பிரசாதம் அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 லட்டு போட்டு வழங்கப்படுகிறது. அடுத்து நான்காம் சனிக்கிழமையான அன்று வழக்கம் போல என்னென்ன இது கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட இது கூட அபிஷேகங்கள் கூட நடைபெற்று வருகிறது. ஐந்தாவது சனிக்கிழமையான அன்று மாலை 5 மணிக்கு திருக்கல்யாணம் அடிவாரத்தில், மலையின் அடிவாரத்தில் சீரும் சிறப்புமாக மேலதாரத்துடன் சென்னகேசர் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத திருக்கல்யாண உற்சவம் மிகவும் சிறப்பாக நடைபெறுகிறது. அது சமயம் அன்று காலை முதல் மாலை 6 மணி வரை அனைவருக்கும் பாகுபாடு இன்றி உணவு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப முதியவர்கள்லாம் மேலே வரும் அளவுக்கு இந்த பெருமாளுடைய மகத்துவம் மேலும் மேலும் பெருகி கொண்டே வருகிறது. இந்த கோயில் இன்னும் சிறப்பாக செயல்பட நிறைய முக்கிய அரசியல் பிரமுகர்களும் இதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நல்கி வருகிறார்கள், நன்கொடை வாரி வழங்கி வருகிறார்கள். சென்னகேசவர் பெருமாள் சுவாமி வணக்கம்மா. நாங்கள் புதிய பாதை வந்து வரோம். இந்த மண்குன்ற மலையில் வந்து செங்குன்ற சாமியை வந்து சென்னகேஸ்வரர் பெருமாள் சாமியை வந்து இப்போ நீங்களும் இங்கே வந்திருக்கிறீங்க, அதை பற்றி விளக்க எழுதிக்கிறீங்க. நாங்கள் வந்து நாகம்பள்ளி பக்கம் பையனுக்கு வந்து கல்யாணம் ரொம்ப தடப்பட்டு எழுத்து எடுத்தோம். எடுத்து கல்யாணம் நடத்தலாம்னு செய்யும்போது கிட்ட வந்து தடப்பட்டு நின்றுச்சு. அதுக்கு எங்களுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தர் அந்த திருவண்ணாமலையில் சொன்னாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. வெறவூர் பக்கம் ஒரு சாமி கிட்ட போய் கேட்டோம். அவங்க வந்து இந்த மாதிரி உங்கள் ஊர் பக்கமே சென்னகேசர் பெருமாள் இருக்கு, அங்கே போயிட்டு நீங்கள் கல்கட்டு வெச்சு பழம் உதிரி பூ வச்சு சாமி கிட்ட கொடுத்துட்டு வேண்டிக்கோங்க, தேங்காய்பழம்லாம் உடைக்காதீங்க, நீங்கள் வேண்டிங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அதை நம்பிக்கையோடு வந்துக்கிறோம். நிறைவேறும் நம்பிக்கை எல்லாம் கண்டிப்பாக நிறைவேறும். நம்ம பெருமாள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அனந்த கோடி நமஸ்காரம். நம்ம வந்து புதிய பாதை சேனல்லேருந்து நாங்கள் வந்திருக்கிறோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண்குன்ற மலையினுடைய சிறப்பு அம்சத்தில் நாங்கள் ஒரு தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வரோம். தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு நம்முடைய வரதராஜன் அவர்கள்
ஆர்கனைசரை தான் நான் காண்டாக்ட் பண்ணேன், அவர் வந்து எடுக்க சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமும் உங்களுக்கு கண்டினியூஸாக எல்லாமே எங்கள் ப்ரோக்ராமில் வைக்கிறோம். இப்போ நம்ம வந்து கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இவ்வளோ அருமையாக பார்த்திங்கன்னா அந்த மலைக்கு நடுவில் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறீங்களே, இவ்வளோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு முந்திர வேகத்தை கொடுத்த எண்ணங்களை நீங்கள் இப்போ என்கிட்ட பரிமாறிக்கலாம். மலையில் தான் கிருஷ்ணர் வந்து மாடி நிற்பார். அது வந்து இந்த மலையில் வந்து நிறைய பேர் மாடு மேய்ச்சல் தொழில் தான் அதிகமாக இருக்கும். அவங்க ஊருக்கு அது இருக்கும், இது வந்து கிருஷ்ணர் வச்சக்க நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அவங்க கோரிக்கை ஏற்று எங்களுக்கு கஷ்டப்படுது. ரொம்ப அழகாக இருக்கு. நிறைய பேர் இப்போ வந்து சுற்றுலா இருந்தாங்க வந்து நிறைய பேர் செல்ஃபி எடுத்து எல்லாம் நிறைய ஆடு மாடு குடிக்கிறது தண்ணி வரங்க மான் வருது நைட்ல தண்ணி இல்லன்றது அங்க பண்ண தொட்டி கட்டி தொட்டியும் கட்டி வச்சிருக்கீங்க. மான் வந்து அதாவது கார தொட்டி, அதாவது அது எட்டி குடிச்சிக்கும். இந்த காட்டுல இருக்கிற மிருகங்களுக்கும் தண்ணி வசதி பண்ணி மான்களுக்கு தண்ணி இல்லாத அவசப்படுதுன்னு சொன்ன உடனே மறுநாளே அந்த தொட்டி கட்டிட்டு அந்த மனித நேயத்தோட பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து விலங்குகளுக்கும் வந்து தண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்கள் செஞ்சுருக்கீங்க. இந்த ஊர் மக்களுக்கும் நன்மை பண்ணியிருக்கீங்க. இவன் வந்து இந்த கடவுள் பக்தியெல்லாம் நீங்கள் இங்கே கொடுக்கறதுனால இந்த சுத்து வட்டத்தில் இருக்கிற எல்லா கிராமத்துகளுக்கெல்லாம் பகவானுடைய அருள் வந்து நிறைய கிடைக்கும். அதோட நல்வழிப்படுத்திக்கிட்டு இங்கே இவர் தான் நமக்கு இங்கே மகாராஜா, நம்ம மகாராஜா இந்த காலத்துக்கு நம்ம கிருஷ்ண பரமாத்மா மகாராஜாவாக நாங்கள் இருக்காரு. பார்த்தீங்கன்னா இந்த பசுமாடுகள்லாம் வச்சுருக்கீங்க, பசுவும் கண்ணும் சேர்ந்து இங்க வச்சிருக்கிறீங்க இல்லையா, அதனால இங்க மாடு வளர்க்கறது நிறைய இருக்கு. அந்த பால் சுரக்கிறது அப்படிங்கெல்லாம் சொல்றாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு போனாங்க, அந்த மாடு கண்ணு குட்டி போடும்போது தொந்தரவு வந்து பயிராகாம இருக்கி கொஞ்சம் கும்பிட்டு போனாங்க, அந்த பயிராகி கண்ணு போடுறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அந்த ஐடியா பிரகாரமும் ஊர் மக்கள் வந்து இதை செஞ்சாக்க இந்த இடத்துல நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு உடம்பு முடியாம இருக்குது மாடு, அந்த மாட்டு கயிறு மட்டும் எடுத்து சுத்திட்டு கூட போயிட்டு மாட்டு அப்படியே நடக்கும். அதாவது ஒட்டலாவுக்கு வந்து பார்த்தோன்னா பசுமாடுகளுக்கு மாட்டு மாட்டு இனத்திற்கு ஒரு நல்ல வந்து அருளை கொடுத்துட்டுருக்கிறாரு கிருஷ்ண பரமாத்மா. அதாவது கிருஷ்ண பரமாத்மா வந்து ஏன்னா அவருக்கே வந்து ரொம்ப பிடிச்சமான மிருகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பசுக்கு வந்து பிரசவ வேதனை இல்லாமல் சுகப்பிரசவமாகறதுக்கும் கிருஷ்ண பரமாத்மா அருள் பாலிக்கிறாருன்னு சொல்றீங்க. அதே மாதிரி பால் சுரக்கலன்னு சொன்னாலும் அந்த அந்த வந்து நோய் தீர்ப்பு இது பண்ணிட்டு போனாக்க அவங்களுக்கு நோய் நிவாரணமும் கிடைக்குது. அந்த மாதிரியான அந்த நல்ல காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த சேவை உங்களுக்கு மேலும் மேலும் முன்னேற எங்களுடைய சேனல் வழியா உன் நல்வாழ்த்து. சார் பாருங்க, அவர் வெங்கலாபுரத்துலேருந்து வந்திருக்காரு, ஒவ்வொரு வாரமும் இந்த கோயிலுக்கு வர்றாரு. அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேளுங்க. இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா தான் நீங்க கண்டினியூஸா வர முடியும் இல்லைங்களா, அதாவது சும்மா வர முடியாது யாரும். இப்போ நாங்க இது வந்து நாலாவது முறை சாதி தெரியும், நாலாவது முறை நாங்க வந்துட்டு இங்க வந்து என்வாயன்மெண்ட் படிச்சுட்டு தான் அப்புறமா தான் வந்து இதை வந்து எங்க சேனல்ல கொண்டு வரணும்னு ஒரு பிரயாசப்பட்டு நாங்க வந்தோம். அந்த மாதிரி உங்களுடைய அனுபவங்கள் எங்களுக்கு தெரியணும். எனக்கு 14 ஆண்டுகள் குழந்தை இல்லாம இருந்திருக்கேன். அது அதனால இங்க வந்து பாதம் தொட்டு வழங்கிட்டு மனவேதனையோட சேர்ந்து போனேன். அதுக்கப்புறம் அடுத்த ஆண்டே குழந்தை கிடைச்சிட்டாங்க. ஆமா, முதல் குழந்தை 14/6/2017 கிடைச்சிது. அதுக்கடுத்து 17 ஒரு குழந்தை கிடைச்சிது. அன்றிலிருந்து இவர் எனக்கு கண் கண்ட தெய்வம். அதே நேரத்தில் அது அவர் என்னுடைய உள்ளத்தில் குடியிருக்கிறாள், நான் அவர் உள்ளத்தில் குடியிருக்கிறேன்னு தெரியலைங்க. ஒவ்வொரு வாரமும் அந்த வெள்ளிக்கிழமை இரவு என் கனவுல தெரிவார். நான் கண் கண்ட தெய்வம், நானும் பல கோயில்களுக்கு சென்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய கண்முன் தோன்றி எனக்கு அருள் கொடுத்து என்னை அழைக்கின்றவர்கள். என்னுடைய பேர் சௌந்தரராஜங்க. நான் இடைநிலை ஆசிரியராக இருக்கிறேன், கதிரி வந்திருக்கிறேன். ஆமாங்க,
அதற்கப்புறம் இவருடைய பாதம் தொட்டு ஒரு தொழில் தொடங்கினுங்க, மதுஜா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்னு சொல்லி மிக சிறப்பாக போகுதுங்க மங்களாபுரத்தில். ஆமாம், ஒரு டெக்ஸ்டைலும் ஆரம்பிச்சிருக்கிறேன், அது இவருடைய ஆசிரியனால மிக சிறப்பாக போகுதுங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க, உங்களை சந்தித்ததில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வந்த வரதுனால தான் இதனுடைய பகவானுடைய அருள் வந்து நமக்கு வெள்ளம் போல் பரவும். நம்ம வந்து மக்களுக்கு நாலு பேருக்கு சொல்கிறதுனால தான் பகவானுடைய அருளை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்மளவா நம்ம மட்டும் அதனுடைய நன்மை அடையறதில்லை, மற்றவங்களும் அது போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லாருக்கும் சொல்லுங்க. நம்ம இந்த ஆர்கனைசேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த கிராமத்துடைய கோஆப்ரேஷன் தான் இருக்குது. இது வந்து வளரணும். எப்படி வளரணும்னா அந்த டிஸ்ட்ரிக்டோட கோஆப்ரேஷன் இருக்கணும், டிஸ்ட்ரிக்டோட கோஆப்ரேஷன். அப்புறமா அப்படியே போக போக இப்போ திருப்பதி தேவஸ்தானம் அப்படி இருக்குது, அவ்வளோ தூரத்தில் போயிட்டு நம்ம வருவோம், இருந்தாலும் அந்த கஷ்டங்கள் தெரியாது நமக்கு. இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மலை ஏறும் போது நான் நினச்சேன் பெருசாக இருக்குமா அந்த மாதிரி நினச்சேன், நடக்க முடியாதா அப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தேன். நேற்று வரைக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை சார், காலையில் படுத்தது. நான் நைட் 8 மணிக்கு தான் எழுந்தினேன். இந்த பசங்க சொன்னாங்க அம்மா ஷூட்டிங் போகணுமா போகணுமான்னாங்க, நான் சொன்னேன் போவோம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். அப்போது நான் வந்து இவர்கிட்ட வேண்டுதல் வச்சேன், என்னென்னா நான் நாளைக்கு காலையில் ஷூட்டிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி படிச்சுட்டேன். 2 மணிக்கு எழுந்தேன், அப்பயும் டைம் ஆகலை. 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிரதம் என் வாயில் வந்து விட்டுற மாதிரி, அப்போ தான் எழுந்திருந்து பாரு கிடுகிடும் ரெடியாகி ஒரு 1/2 hour ரெடியாகி குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். அந்த மாதிரி இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவமும் சரி உங்களுடைய அனுபவமாக கூட இருக்கலாம், அவர் நினச்சாதான் நம்ம ஒரு ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். அந்த மாதிரி நீங்களும் எல்லாருக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள், சொன்னீங்கன்னா தான் அவங்க எல்லாரும் இங்கே வரணும்னா டெவலப்மெண்ட்டு டெவலப்மெண்ட் ப்ரோசஸ் நிறைய நடந்தால் தான் பகவானுக்கு நம்ம வந்து என்னென்னா நிறைய பண்ணலாம். மக்கள் வந்து இப்போ வெள்ளம் பெருக பெருக என்னென்னா நம்ம சேவை நிறையா இருக்கும், மக்கள் சேவை பண்ணால் நல்லொழுக்கங்கள் வரும், மக்களுக்கு வந்து நல்லொழுக்கம் சேவை சேவைக்கிறது தான் சேவைகள் மூலமாக நல்லொழுக்கமே வருது. அந்த மாதிரி இந்த காலத்தில் நமக்கு வேண்டியது நல்ல ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை நம்ம வந்து வருங்காலத்துக்கு கொடுக்கறது. நன்றிங்க, இந்த ட்ரஸ்ட்டு ஃபார்ம் பண்ணுறதுக்கு நிறைய சிரமங்களை எடுத்திருக்கார். சாதாரணமாக இந்த கோயிலை வந்து அவர் விவாகம் பண்ண வரல, அதுக்கு பின்னால் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு, இதுக்காக நிறைய முயற்சிகள் செய்திருக்காரு. பிரம்மகாரி 5 முகம் இந்த பிரம்மகாரியை இங்கே வந்து நீங்கள் கொண்டு வர்றதுக்கு உங்களுக்கு என்ன தோணி இதை கொண்டு வந்து வச்சுக்கீங்க? ஏதோ பெருமாள் வந்து நமக்கு நேரடியாக ஒரு அருளாசி கொடுத்து இந்த இடத்துல பெருமக்காடு வச்சாக்க சிறப்பாக இருக்கும். அது இல்லாமல் பலியெல்லாம் கொடுக்காம பெருமாள் இருக்கிற இடத்துல பலி கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க பெரியவங்க. நல்லதை மட்டுமே தான் செய்வாங்க, கெட்டவங்க வந்து ஏதாவது இதெல்லாம் செய்கிறாங்க அதெல்லாம் வந்து இங்கே நடக்காது. வேறு நமக்கு ஏதாவது வேணும்னாலும் இங்கே வந்து நமக்கு சாமி கும்பிட்டு அந்த திருநூறு அந்த குங்குமெல்லாம் எடுத்துக்கோம்னா வீட்டில் இருக்கிறோம் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்ற அம்மா காளி அம்மானாவே ரொம்ப வக்கரத்தோட இருப்பாங்க, இங்கே வக்கர காளி அம்மான்னு கூட பேர் இருக்கு. பட் இங்கே பார்க்கும்போது பிரம்மகாளியை பார்க்க எவ்வளோ ஒவ்வொரு முகத்திலும் அந்த சாந்த சொரூபினியை அந்த அம்மா இங்கே அமர்ந்திருக்கிறாங்க. இந்த அம்மானுடைய அருள் வந்து இப்போ மக்களுக்கு நல்ல அவங்க மக்களுக்கு எல்லா நலன்களும் பெற்று வாழ இந்த அம்மா வந்து இங்கே அமர்ந்துட்டாங்க. அதுவும் நம்ம வரதராஜன் மூலமாகத்தான் இது நடந்திருக்குது. இந்த சுத்து வட்ட மக்கள் கிராமங்கள் வந்து ஒரு 20 கிராமம் இருக்குங்க, 20 கிராமத்து மக்களுக்கு குலதெய்வமே வந்து நம்ம மேலே இருக்கிற பெருமாள் தான். அந்த பெருமாளாக இருக்கிறதுனால அவங்க இங்கே பிரம்மகாளியும் வந்து காளிக்கட்டி அருள் பெற்று போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து இவருக்கு வந்து நம்ம மக்கள் சார்பாக நம்ம நன்றி சொல்லிக்கிறோம். நிறைய செடிலாம் வச்சிருக்குது, அதாவது மூலிகை ஐட்டமான செடி மூலிகை இப்போதைக்கு வந்து பலா
வச்சிருக்கிறோம், வன்னி செடி வச்சிருக்கிறோம், அரசம் வச்சிருக்கிறோம், ஆலம் வச்சிருக்கிறோம், பூவரசம் வச்சிருக்கிறோம், உருவம் வச்சிருக்கிறோம், தேங்காய் வாழை மூங்கில் தர்பப்பில் இது மாதிரி முக்கியமான செடியெல்லாம் மக்களுக்கு வந்து எல்லா வகையிலும் சரியா இருக்கும். சரிங்க சரிங்க. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாள்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் நல்ல நீரோட்டமாக இருக்குது. அதே டைமில் வந்து இங்கே பக்கத்தில் கூட டேம் கேள்விப்பட்டேன், அதனால் வந்து இங்கே தண்ணிக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அதனால் இது சீக்கிரமாக சோலை உணமாக ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாருமே வந்து இந்த மண்குற்ற மலையினுடைய நிர்வாகஸ்தர்கள் சேவகர்கள் எல்லாருமே சேர்ந்துருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய முயற்சியால் பகவானுக்கு பெருசாக ஒரு கல் மண்டபம் கட்டணும், கல்லால் கோயில் கட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சுருக்கிறாங்க. அது கூடிய சீக்கிரம் பகவான் நிறைவேற்றணும் அப்படின்னு நாங்கள் உங்களுக்கு வேண்டிக்கிறோம். நீங்கள் எந்த மாதிரி கட்டணும்னு விரும்புகிறீங்களோ அதை மக்களுக்கு நீங்கள் சொன்னாங்க. இது வந்து முன்னோர்கள் கட்டின கோயில், இது காரை மண்ணில் வந்து கட்டியிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு இந்த கோயில். அதனால் இனிமேல் நம்ம இந்த கல்வி ஆண்டில் வந்து கோயில் நல்லா சிறப்பாக கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி சபதி வச்சு அலாட்லாம் போட்டிருக்கோம், மேப்லாம் போட்டிருக்குது. அது மேப் போட்டு வேலூர் சபதி மூலமா அனுப்பிச்சு சென்னைக்கு அனுப்பிச்சு சென்னையிலேருந்து நமக்கு வந்திருக்குது. அது வந்து 1.5 கோடி ரூபாய் எஸ்டிமேட்டில் இந்த கோயில் சிறப்பாக காம்பவுண்ட் சுவரோடு கட்டி, கேட்டு காம்பவுண்ட் சுவரோடு கட்டி எல்லாமே சரியான முறையில் பண்ணணும், ஐதீக பிரகாரம் பண்ணணுன்றதுக்காக பண்ணியிருக்குது. அது கூட சீக்கிரம் பர்மிஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வந்து டெண்டர் கேட்க போகிறோம். அதாவது இந்த கல்லில் கட்டுறது எந்த கல்லில் கட்டினா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் அந்த கோயில் உருவாகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்ககிட்ட டெண்டர் கேட்டுருக்காங்க, அவங்களும் டெண்டர் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சில கொடுத்துருக்குறாங்க, ஒருத்தர் கொடுக்க போகிறாங்க. அந்த டெண்டரை வச்சு நல்லா சிறப்பாக 3 நிலை கோபுரம் போட்டு நல்லாவே கட்டணும், எதிரில் 16 கால் மண்டபம் போட்டு கட்டணுன்ற மாதிரி இருக்கிறோம். அது கடவுள் என்ன பண்ணுறாரோ அவருடைய எங்களுடைய ஆசை. நாங்கள் வந்து அதை கட்டணும், பொதுமக்கள் இங்கே வந்து சிறப்பாக வந்து வழிபடணும், இங்கே அவருடைய அருள் வாங்கினு போய் அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். அதனால் நாங்கள் 20 வருஷமாக தொடர்ச்சியாக இதை வந்து ஒன்றுமே இல்லாத இந்த நிலவுக்கு உருவாக்கி வச்சுருக்கிறோம். அதெல்லாம் காரணம் அவர் தான். நாங்கள் வந்து சொல்கிற வேலை செய்கிறதுக்கு தான் ஆள் செய்கிறோம், அவ்வளோதான் எங்களால் முடிஞ்ச வேலை. அதனால் கடவுள் வந்து அதுக்கு என்ன அவர் கட்டுற கோயிலுடைய எஸ்டிமேட்டு அவருக்கு பிடிக்குதா பிடிக்கலையா அதெல்லாம் வாங்கி அவர்கிட்ட ஒப்படைக்கிறோம். அவர் சொன்னால் கட்ட முடியும். நம்ம மானசீகமாக கோயில் கட்டுறோம் முதல்ல, அந்த மாதிரி தாய் மனம் என்ன பண்ணியிருக்காருன்னா பெருமாளுக்காக கோயில் கட்டி கட்டி அவர் மானசீகமாக கட்டிட்டார் கோயில். மானசீகமான கோயில்களை கட்டினாவே அவர் வந்து நடத்தி கொடுத்துருவார். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஊர் மக்கள் எல்லாம் ஒரு 20 கிராமம் சேர்ந்து இவ்வளோ முயற்சி எடுத்து செய்கிறீங்க பாருங்கள். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க. அதனால் டெஃபினட்டாக நமக்கு வந்து பெருமாளுடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம வந்து மக்களால் நம்ம முடிஞ்ச உதவிகளும் உங்களுக்கு செய்வாங்க, அது அவர் கொண்டு சேர்த்துருவார் எல்லாருமே. அந்த 3600 குடும்பமே வந்து ஒத்துழைப்பு பண்ணால் பெரிய கோயில் இன்னும் 1.5 கோடி இன்னும் 3 கோடியில் கட்டலாம். இன்னும் சிறப்பாக நீங்க வழியை நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப்பு பகவான் கூடுதலாகவே செய்வார். நம்பிக்கையோட நம்ம இருப்போம். புதிய பாதை சேனல் நீங்கள் வந்து 4-5 முறைமா எங்களை வந்து தொடர்பு கொண்டு 4-5 முறை ரொம்ப சிரமப்பட்டு வந்து கீழே மேலே எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய சேனல்களுக்கு எங்களுக்கு பெரிய நன்றி, இந்த கோயில் மூலமாக நன்றி. நீங்கள் வந்து மேலே மேலே உங்கள் சேனல் நல்லா வளர்ச்சி பெறணும், அதனால் நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம்.